ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புடலங்காய் சிப்ஸ். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிப்ஸ் தான். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளிப்பில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. செந்தாலையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு புடலங்காய் எடுத்துக்கோங்க. நாங்கள் மூணு தான் எடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இது நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற இன்னர் பார்ட்ஸ் அந்த ஃப்ளஷே எடுத்துருங்க. சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ மெலிசாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணலாம். ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரெண்டு இல்லைன்னா மூணு சொட்டு அளவுக்கு வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் நல்லா கிளறி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக அந்த கொஞ்சம் ஈரமாகிறதுக்கு அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி வந்து தெளித்து மட்டும் விடலாம். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறப்ப எப்போவும் நம்ம பஜ்ஜி அந்த மாதிரிலாம் போடுவோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் இதை போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ டக்குன்னு மழை நேரத்தில் வந்து உங்களுக்கு எதுனா சிப்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கூட பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எண்ணெயும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடியில் வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு டீ கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். வேணும்னா டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.